நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ் வந்து நார்த் உஸ்மான் ரோட் டி நகரில் இருக்குது. ப்ரைஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்களும் வந்து மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் அரசியல் சட்டத்தில் இருக்கு, ஒருமைப்பாட்டை காப்பாற்றுவோம் அரசியல் சட்டத்தில் இருக்கு. இதையெல்லாம் கபலீகரம் செய்ய வேலையை, இவையெல்லாம் ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிற வேலையை இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் மத்தியில் அரசாங்கத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அயோக்கியம் நடந்தது. ஆக குலத்தொழிலை செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு கூடாது, இஸ்லாமியர்களுக்கு கூடாது, அதுல இந்துக்கள் என்று சொல்லிட்டு இந்துக்களிலேயே தாழ்த்தப்பட்டவன் படிக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்டவன் படிக்கக்கூடாது. இப்படி வர்ணாசிர தர்மத்தை கொண்டு வருகின்ற ஒரு ஆட்சி 9 ஆண்டு காலமாக நடைபெறுகிறது. இந்த ஆட்சி இன்னொரு முறை வந்தால் அரசியல் சட்டம் இருக்காது, அதான் அவங்களுடைய கோரிக்கை. ஜனநாயகம் இருக்காது. 2024 தேர்தலில் தப்பி தவறி மோடி வந்து விட்டால் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாட்டிலே இல்லை, இல்லவே இல்லை. இதை எல்லாரும் கேட்டாங்க. இதுக்கு பிறகு அதிபர் ஆட்சி தான், பாகிஸ்தான் மாதிரி தான், யார வேணாலும் தூக்க போடலாம், யார வேணாலும் என்ன பண்ணலாம். ஒரே மதம் தான் இருக்கும், ஒரே மொழி தான் இருக்கும், இந்தி தான் பேசணும், சமஸ்கிருதம் தான் பேசணும். இப்ப பேசுறாரு இந்தியாவினுடைய ராணுவத்துறை அமைச்சர் சந்திரயான் விட்டு சொல்றாரு, சமஸ்கிருதத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது, இந்த விண்வெளி கணத்தை விடுவதற்கு சமஸ்கிருதத்துல ஏற்கனவே இருக்குது புஷ்ப வாகனம், புஷ்ப வாகனம் ஒன்று இருந்துச்சான், அந்த புஷ்ப வாகனம் அந்த காலத்துல இருந்துச்சான், அதான் இப்ப கண்டுபிடிச்சுக்கலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்ததான், அதனாலதான் விநாயகர் வந்தாராம். எப்போ 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்ததான். இதெல்லாம் இவங்க கூட குருடா சமஸ்கிருதத்து. நான் சொன்னேன் இதை விட தமிழ் பெரிய மொழிடா, உங்களை மாதிரி கூட நம்பிக்கை உள்ள மொழி இல்லை. இந்த மொழி அறிவியல் மொழி, நியாயத்தை சொன்ன மொழி, பொய் சொல்லாத, திருடாத, நல்லவனாயிருன்னு சொன்ன ஒரே மொழி எங்க மொழி தான் சொன்னேன். ஆக இன்றைக்கு நடைபெறுவது திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான போர், இன்றைக்கு நடைபெறுவது சமத்துவத்திற்கும் எதாச்சாதிகாரத்திற்கும் சமத்துவத்திற்கு எதிரானதுமான போர். இன்றைக்கு நடக்கின்ற போர் நம்முடைய கலாச்சார மொழி அடையாளத்தை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று பொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற டெல்லி வல்லாதிபத்தை எதிர்க்கின்ற போர். இந்த போரில் முன்னிலை பொறுப்பிலே இருக்கின்ற ஒரே ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மகத்தான மனிதர் தான் இருக்கிறார். இவர் அளவுக்கு மோடிய அமித்ஷாவை நேருக்கு நேராக எதிர்க்கின்ற துணிச்சல் உள்ள ஒரு தலைவர் இன்றைக்கு இல்லை. எங்கள்கிட்டயே பிஜேபி காரன் கேட்கிறான், நாங்கள்கிட்ட ஒரு ஒன்றும் உங்கள்கிட்ட வரலையே, நீங்க எதுக்கு என்ன ஒம்புகிறீங்கன்னு கேட்க, பம்பு உங்களோட இல்லையா, உங்க தத்துவத்தோட. அமித்ஷாக்கு என்ன பிரச்சனை, மோடிக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு மோடியோடு அமித்ஷாவோடு பிரச்சனை இல்லை, ஆனால் மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வருகின்ற தத்துவம், தமிழ்நாட்டுக்கு எதிரான தத்துவம், திராவிடத்துக்கு எதிரான தத்துவம், பெரியாருக்கு எதிரான தத்துவம், அண்ணாவுக்கு எதிரான தத்துவம், கலைஞருக்கு எதிரான தத்துவம், இந்த 3 பேருக்கும் எதிரான தத்துவம் என்பதால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவர் இருக்கிற காரணத்தினால் அவருக்கு பின்னால் தமிழ் சமுதாயம் முற்றிலுமாக நின்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு இந்த சிலை நிகழ்ச்சி எடுத்துக்காட்டுகிறது. எனவே அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இறையாண்மை, அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மதச்சார்பின்மை, அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற சமதர்மம், அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகம், இத்தனை பண்புகளையும் நல்லா கவனிங்க. அரசியல் சட்டத்தில் இதுவரைக்கும் ஏறத்தாழ 120 முறை திருத்தி இருக்கிறோம். அரசியல் சட்டம் ஒன்றும் புனிதமானது அல்ல. அரசியல் சட்டத்திலே சொல்லப்பட்டிருப்பதை 120 தடவை திருத்தி இருக்கிறோம். ஆனால் 13 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 161 நாள் உட்கார்ந்து ஆர்குமெண்ட் கேட்டாங்க. 13 பேர் வரிசையில் உட்கார்ந்து, 13 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வரிசையா உட்கார்ந்து ஏறத்தாழ 3-4 மாசம் உட்கார்ந்து ஜட்ஜ்மெண்ட் கேட்டு, அவங்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா அரசியல் சட்டத்தை எதை வேண்டுமானாலும் திருத்திக் கொள்ளும், ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய முகப்புற இருக்கிற பிரிய அன்பு. இப்ப நான் சொன்னேன், ஜனநாயகம், சமதர்மம், சமத்துவம், மதச்சார்பின்மை, இந்த அஞ்சையும் நீ கைவிக்க கூடாது. இதை மாற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கு உரிமை இல்லை என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய 13 நீதிபதிகள் சேர்ந்து 1973 கேசவானந்த பாரதிங்கிற ஒரு வழக்குல இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிற போது அந்த பெரிய அமர்வு அரசியல் சட்டத்தை என்ன வேணாலும் திருத்திக்க, ஆனால் அந்த அடி நாதமாக இருக்கின்ற மதச்சார்பின்மை